சூரியமாரி சீரியல் ஜூன் 6 நாளைக்கான எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ போடும்பொழுது எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம மாரியும் சூர்யாவும் காஞ்சிபுரத்துக்கு ஒரு கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போகிறாங்க. அப்போ நம்ம மாரி கேட்குறாங்க, ஹஸ்பண்டு சார் எனக்கு பரோட்டா வேணும் அப்படின்னு. அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, இந்த கடையில் பரோட்டாலாம் இருக்காது, உனக்கு பதிலாக நான் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நூடுல்ஸும் சிக்கன் ரைஸும் ஆர்டர் பண்ணுறாங்க. அப்போ நம்ம மாரிக்கு நூடுல்ஸை எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியல. அப்போ பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருமே கிண்டலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா வந்து மாரிக்கிட்ட எப்படி சாப்பிட்றதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. உடனே மாரியும் உடனே கற்றுக்குறாங்க. அந்த நேரம் பார்த்து சூர்யாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு, அவருடைய ஒய்ஃபும் வராங்க. அவருடைய ஒய்ஃப் வந்து குழந்தை வச்சுருக்காங்க. அப்போ மாரி வந்து அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு, சரி உன் ஒய்ஃபுக்கு குழந்தை இல்லையா, அதான் கல்யாணமாகி 2 வருஷம் ஆகிட்டேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சூர்ய சொல்கிறாரு, இல்லை ஒரு சில காரணங்களுக்காக தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னு. அந்த நேரம் அந்த ஃப்ரெண்டோட மனைவி என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு குழந்தைய வாங்கிக்கிட்டு இவளுக்கு என்ன வியாதியோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய பறிச்சுக்கிட்டு போகிறாங்க. இதை பார்த்த மாரிக்கு வந்து கண் கலங்கிட்டு, அதுக்கப்புறமா சூர்யா மாரியை வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க. அதுக்கப்புறமா சூர்யா ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகுறாரு. அப்போ மாரி வந்து ரூமை விட்டு வெளியில் வந்துடுறாங்க. அப்போ சூர்யா வந்து மாரி எங்கன்னு தேடிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் மாரி நேராக ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சூர்யா சொல்கிறாரு, மாரி என்னால் தானே நீ ரொம்ப சோகமாக இருக்க, சாரி மாரி அப்படின்னு. அதுக்கு மாரி சொல்கிறாங்க, ஹஸ்பண்டு சார் உங்கள் மேலே என்ன தப்பு இருக்குது, ஏன் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே ரூமுக்கு வராங்க. இன்னொரு பக்கம் அதே ஹோட்டலுக்கு வந்து ஹாசினி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஹோட்டலில் உள்ள வெயிட்டர்கிட்ட இந்த ரூம் நம்பர் 302 யார் வந்து ஒர்க் பண்ணுறா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஒரு பையன் வரான். உடனே ஹாசினி அந்த பையன்கிட்ட காசு கொடுத்துட்டு அந்த பையன்கிட்ட ஒரு லேகியத்தையும் கொடுத்து, இதை எப்படியாவது ரூம் நம்பர் 302 உள்ளவங்கக்கிட்ட பாலில் கலந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவனும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே பாலில் கலந்து நேராக சூர்யாவோட ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு சூர்யாக்கிட்ட இது ஒரு ஸ்பெஷல் ட்ரிங்க் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சூர்யாவும் சரின்னு சொல்லிட்டு குடிக்கிறாரு. மாரிக்கிட்ட கொடுக்குறாங்க, ஆனால் மாரி வேணான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமா சூர்யா கொஞ்சம் நேரம் சென்று ஒரு மாதிரி போதையில் இருக்கிற மாதிரியே இருக்காரு. அப்போ மாரி கேட்குறாங்க, என்ன ஹஸ்பண்டு சார் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு. அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, என்னென்னு தெரியல மாரி, இன்றைக்கி நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மாரியை ஹக் பண்ண போகிறாங்க. அப்போ மாரி டக்குன்னு வந்து சூர்யாவை தள்ளி விடுறாங்க. அப்போ மாரிக்கு டக்குன்னு ஒரு கனவு வருது, இது மாதிரி ஜெகதீஷ்க்கு ஆபத்து மாதிரியே. அப்போ டக்குன்னு நம்ம மாரி வந்து சூர்யக்கிட்ட, இது மாதிரி மாமாவுக்கு ஆபத்து சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரில் ரெண்டு பேருமே வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெகதீஷ் வந்து ஆடிட்டருக்கு கால் பண்ணுறாரு. அப்போ ஆடிட்டர் சொல்கிறாரு, என்ன தெரியல இன்றைக்கி வந்து சங்கரபாண்டியன் தாராவும் சேர்ந்து சொத்துக்களை சூர்யா பேருக்கு எழுத சொன்னாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ஜெகதீஷ் சொல்கிறாரு, அவங்க என்ன சொன்னாலும் சொத்துக்களை சூர்யா பேருக்கு எழுதாதீங்க, மாரி பேர்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து தாரா இங்கேருந்து வந்து ஜூஸ் கொண்டு வராங்க. அப்போ ஜெகதீஷ் சொல்கிறாரு, இப்போ எதுக்கு வந்து சொத்தை எல்லாம் சூர்யா பேருக்கு எழுத சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு தாரா சொல்கிறாங்க, ஏங்க புள்ள மேலே சொத்து இருக்கிறது தப்பா அப்படின்னு. அந்த நேரம் தாரா பேசும்பொழுது ஜெகதீஷ்க்கு வந்து நெஞ்சு வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்போ தாரா வந்து அந்த மாத்திரையை கொடுக்காமல் மாத்திரையை கீழே தூக்கி வீசிடுறாங்க. அப்போ ஜெகதீஷ் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு மயங்கி கீழே விழுகிறாரு. அதோட நாளைக்கு என்ன எபிசோடு முடிக்கிறாங்க.